வெல்கம் பேக் டு மை ஹோம் மை வே. இன்னி வீடியோவில் மஸ்கிட்டோ ரெப்பலண்ட் எப்படி செய்கிறதுன்னு தான் காமிக்க போகிறேன். இப்போ மான்சூன் டைம், நிறைய ஊரில் நல்ல மழை, அங்கங்கே தண்ணியும் நல்லா தேங்கி இருக்கு. இந்த டைமில் கொசுக்கள் மூலியமாக நிறைய நோய்கள் பரவுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதிலிருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்காக ஒரு எஃபெக்டிவான மஸ்கிட்டோ ரெப்பலண்ட் தான் நான் செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த மஸ்கிட்டோ ரெப்பலண்ட்டை நீங்கள் ஸ்ப்ரே இல்லைனா ரோலோனாக யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் துணிகள் மேலே தான் யூஸ் பண்ணணும், டைரெக்டாக ஸ்கின்னில் போட முடியாது. இப்போ அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெப்பலண்ட் செய்கிறதுக்கு தேவையான முக்கியமான இன்க்ரீடியன்ட் சிட்ருனெல்லா ஆயில். மார்க்கெட்டில் கிடைக்கிற நிறைய ரெப்பலண்ட்ஸில் இதை யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து நம்மளுக்கு தேவையான பொருள் லெமன் கிராஸ் ஆயில். இந்த ரெண்டு எண்ணெயும் உங்களுக்கு மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கும், இல்லைனா நீங்கள் ஆன்லைனில் கூட வாங்கிக்கலாம். நம்ம ஃபேப்ரிக் ஸ்ப்ரே தான் செய்ய போகிறோம், அதனால் பியோர் எசென்ஷியல் ஆயில் தான் வாங்கணுன்ற அவசியம் இல்லை. இந்த மாதிரி அரோமா ஆயிலாக இருந்தால் கூட போதும். இந்த ரெண்டு எண்ணெயும் நம்ம அப்படியே யூஸ் பண்ண முடியாது, இதை டைல்யூட் பண்ணணும். இதுக்கு எத்தனால் இல்லைனா ஐசோப்ரோபனால் யூஸ் பண்ணலாம். இது தனியாக வாங்குறதுக்கு பதிலாக உங்கள் வீட்டில் லிக்விட் சானிடைசர் இருந்துச்சுன்னா நீங்கள் அதையே யூஸ் பண்ணலாம். இதோட காம்போசிஷன் பார்த்தீங்கன்னா 80% எத்தனால். இப்போ இதை யூஸ் பண்ணி தான் நான் ஆயிலை டைல்யூட் பண்ண போகிறேன். எண்ணெயை மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பிளாஸ்டிக் இல்லைனா கிளாஸ் கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. இதில் 10 ml சிட்ருனெல்லா ஆயில் சேர்த்துடலாம். கூடவே 10 ml லெமன் கிராஸ் ஆயில். இப்போ மொத்த எண்ணெயோட அளவு பார்த்தீங்கன்னா 20 ml இருக்கு. இதுக்கு 40 ml சானிடைசர் சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட மஸ்கிட்டோ ரெப்பலண்ட் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு கண்டெய்னருக்கு மாற்றிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ரோல் ஆன் இல்லைனா ஸ்ப்ரே பாட்டில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மஸ்கிட்டோ ரெப்பலண்ட்டை நீங்கள் உங்கள் ட்ரெஸ்ஸில், பெட் ஸ்ப்ரெட், கர்டன்ஸ்லாம் ஸ்ப்ரே பண்ணலாம். டைரெக்டாக ஸ்கின்ல அப்ளை பண்ணாதீங்க. இதை யூஸ் பண்ணும் போது துணியில் கரப்படுமான்னு உங்களுக்கு டவுட் இருக்கலாம், அதனால நான் இப்போ ஒரு வெள்ளை துணியில் இதை ஸ்ப்ரே பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் பெர்ஃப்யூம் அப்ளை பண்ணால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும், எந்த கரையும் படாது. இது கொஞ்சம் காஞ்ச பிறகு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இது காஞ்ச பிறகும் எந்த கரையும் படியில, நல்லா கிளீனாக இருக்குது. இதோட வாசனையும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. 4 மணி நேரத்துக்கு இது கண்டிப்பாக தாங்கும். குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பும் போது அவங்களோட யூனிஃபார்ம், சாக்ஸ், ஷூஸ் இதிலெல்லாம் ஸ்ப்ரே பண்ணி விடலாம். இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கும் என்னோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் ஏற்கனவே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.